ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கல்யாணனாவே எல்லாருக்கும் நிறைய கனவுகள்லாம் இருக்கும். அதே மாதிரி கல்யாணத்தை வந்து ஆயிர காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கல்யாணத்தில் நடக்கிற காமெடியை பற்றி தான் இப்போ வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க, நீங்களும் எங்களோட சேர்ந்து சூப்பரான காமெடி வீடியோலாம் பார்க்கலாம். சில பேர் கல்யாணமே காமெடியாக போயிடுச்சு, கல்யாண வாழ்க்கையும் காமெடியாக போயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்க போகிற முதல் வீடியோ, எல்லாருமே இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருப்பீங்க, சந்தில் சிந்து பயிரடா அப்படின்வாங்க. நம்ம மாப்பிள்ள என்னன்னா, சந்தில் சிந்து பயிலுங்க, சந்தில் கிஸ் அடிக்கிறாரு. இங்கே பாருங்கள், யாரும் பார்க்கல அப்படின்னு நினச்சின்னு கிஸ் அடிக்கிறாரு. அதை வந்து ஒருத்தர் வீடியோவை எடுத்து போஸ்டும் பண்ணிட்டாரு. லவ் தாங்க முடியல, அடக்க முடியல. வெயிட் பண்ணியா, எல்லாம் முடிஞ்சு திரும்பி ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று வைக்க போகிறாங்க இல்லையா, அதுக்குள்ளே என்னையா அவசரம். சரி சரி, ஆரம்பமே களைகட்டுதே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இவரும் ஒரு ஃபோட்டோகிராஃபர் தாங்க. கல்யாணத்துக்கெல்லாம் போனார்னா மாப்பிள்ளையை விட்டுருவாரு, பொண்ணை தான் வந்து வளைச்சி வளைச்சி இப்படி கைவே அப்படி கைவேன்னு எடுத்துகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி நடந்தால் தான் இவர் அடங்குவாருன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வீடியோ தான் இப்போ நீங்களும் வாங்க பார்த்துடலாம். வேறு வளைச்சி வளைச்சி எடுக்கிறாரு அவரு. மாப்பிள்ளை பாவம் ஓரமாக நின்று இருக்காரு. கல்யாணம் வந்துட்டாலே நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பா இந்த நார்த் இந்தியன் வெட்டிங் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல வந்து முக்கியமான ஒரு சடங்கே மெஹந்தி ஃபங்க்ஷன். ஒரு என்ன சொல்கிறது, மெஹந்தி போட்டு அவங்கள வந்து பொண்ணை அழகுபடுத்துறது அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது, வாங்க பார்ப்போம். ஆ ஃபுல்லாக மெஹந்தி போட்டு பொண்ணை எப்படி டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க, என்ன பொண்ணுக்கு தாய் ஆம்பளப்பா அது, பொண்ணு இல்லையா, மாப்பிள்ளைக்கு எதுக்கடா மெஹந்தி. அதுவும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கையெல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. கல்யாணனாவே நிறைய சம்பிரதாயங்கள் இருக்க, நம்ம ஊர்லயும் என்ன சம்பிரதாயம் பண்றாங்க, சம்பிரதாயம்னா இப்படிதாங்க இருக்கணும் பாருங்க. குடத்துக்குள்ள மோதிரம் போட்டு எடுக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் வேணாம். இப்ப பாருங்க சம்பிரதாயத்தை, வெத்தலையை மடித்து மாப்பிள்ளை வாயில் வச்சு ஊரெல்லாம் சுற்றி உட்காந்து இந்த பொண்ணுடைய வாயை வச்சு கவ்வி அந்த வெத்தலையை ஏடுமா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம். இதை வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சுற்றி இருக்கிற எல்லா ஆன்ட்டிங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் சின்ன பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி உட்காந்து பார்க்குறாங்க. உட்காந்து அவங்களால கவ்வ முடியல, அதனால் நின்று கவ்வலாம் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டாங்க. கவ்வுமா கவ்வு, நல்லா கவ்வு பார்த்தீங்களா, நம்மளுக்கும் தான் வைக்கிறாங்க சம்பிரதாயம். யாருக்காவது இந்த நம்மளுடைய சம்பிரதாயத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பயங்கரமாக போராடுங்க. நம்ம ஒரு போராட்டம் பண்ணுறோம், இந்த சம்பிரதாயத்தை நம்மளுடைய கல்யாணத்தில் ஆட் பண்ணுறோம், ஓகேங்களா. சில கல்யாணத்தில் பாட்டின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை ஃபுல் சரக்கு போட்டுருவாரு. அந்த சந்தோஷம் கூட நம்மளுக்கு கிடையாது, டீ டோட்டில் குடிக்க மாட்டேன். ஆனால் அந்த சரக்கு போட்ட மாப்பிள்ளையை பார்த்து பொண்ணு பயப்படக்கூடாது. பொண்ணுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க தான் பயப்படணும். ஏன்னா இந்த ஒரு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்றதை பாருங்க. ஏய் பொண்ணுக்கு போடுறனா ஏண்டா மாமியாருக்கு மாலையை போடுற, அட பாவி. சரி பொண்ணு கடைசியாக போடு, பொண்ணுக்கு மாலையாக போடுறானா மட்டையை போட்டுட்டு கீழே உண்டாரு, அட பாவிங்களா. இந்த மாதிரிலாம் பண்ணா இந்த மாதிரி சேர்ந்தவர் போல, சின்ன பொண்ணு வேண்டாம் மாமா, பெரிய பொண்ணு வேண்டாம் மாமா, அட்டை மட்டும் போதும் மாமா. அந்த ஒருவேளை பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பானோ, எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தாண்டா பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணலான்னு முயற்சி பண்ணால் முடியல, உளுந்துட்டான். சில மாப்பிள்ளைங்களும் பொண்ணுங்களும் சம்பிரதாயம் அப்படின்ற ஒரு பேரில் பயங்கர அட்டூழியம் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, அவங்க தான் கொடுத்து வச்சுருக்காங்க, நம்மளுக்கு அந்த கொடுப்புனே இல்லாமல் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்களா, ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணும் எந்த அளவுக்கு அட்டூழியம் பண்ணுறாங்கன்னு. என்னடா கும்பலை வச்சுக்கி, என்னடா பண்ணுறது, அடடே இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த மாதிரியெல்லாம் வெயிங்க வெயிங்க, அப்புறம் மாப்பிள்ளை ஐயோ 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 இப்படியெல்லாம் இருக்கணும் சம்பிரதாயம். நம்மளுக்கும் வைக்கிறாங்களே சம்பிரதாயம், என்னது தேங்காய் ஏற்றுன்னு வந்து உருட்டுன்னு வாங்கோ, அப்புறம் வந்து அப்பளத்தை தூக்கி போட்டு வடைன்னு வாங்கோ, அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணுவாங்க, குடத்துக்குள்ளே மோதிரத்தை தேடுன்னு வாங்க.
என்ன அதெல்லாம் ரொம்ப அவுட்டேட்டட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து அப்டேட் பண்ணினே போங்க, அப்போதானே கல்யாணத்துல எங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியா இருக்கும், பாக்குறவங்களுக்கும் நல்ல குதூகலமா இருக்கும். கண்டிப்பா என்னுடைய பையனும் பொண்ணுடைய கல்யாணத்துக்கு இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிடலான்னு முடிவு பண்ணேன். பாப்போம். கல்யாணம் முடிஞ்ச உடனே மாப்பிள்ளையும் பொண்ணுங்க மட்டும் காமெடி பண்ண மாட்டாங்க, சில நேரத்துல ஐயருங்களும் கூட காமெடி பண்ணுவாங்க. இங்க பாருங்க ஐயர் எவ்வளவு காமெடி பண்றாரு. ஜாலியா அரிசியை எடுத்து மாப்பிள்ள போட்டுக்கிட்டு இருக்காரு. சைட்ல அந்த ஐயர் பண்ற காரியத்தை பாத்தீங்களா, பின்னாடி நகர்த்தி வச்சிட்டாரு. இது வந்து மாப்பிள்ளைக்கு தெரியுமா, கண்டுபிடிப்போம். ஐயோ டிக்கி பழுத்து இருக்குமே, பாவம் அந்த பொண்ணுனால இன்னைக்கு நைட் எதுவுமே பண்ண முடியாது, வெறும் தைல மட்டும் தான் தைக்க முடியும். சடகு அடிக்கிற மாப்பிள்ளைங்க கிட்ட ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிறவங்க தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்படி இந்த மாப்பிள்ளை பண்ணுற விஷயத்தை பாருங்க, ஃபுல்லாக சடகு அடிச்சுட்டு வந்துட்டாப்புல பொண்ணு கழுத்தில் மாலையை போடுன்னு சொல்லிட்டாங்க. இவர் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கழுத்தில் மாலையை போட்டார். ஒருவேளை தவறுதலாக போட்டாரா இல்லை ஃப்ரெண்டை உஷார் பண்ணணுன்றதுக்காக போட்டாரா இருக்கும் பொண்ணோட ரியாக்ஷன். இதில் ஹைலைட் வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு எந்த விதமான ஒரு ரியாக்ஷனுமே கொடுக்கல. ஸோ பிளான் பண்ணி தான் போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளைய பிடிச்சி வெளுத்து வாங்கினா மட்டுமே தான் நம்ம உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அந்த கல்யாணத்தில் அந்த மாப்பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியல, அதுக்கப்புறம் வீடியோ இல்லை, இதோட நிறுத்திக்கிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம கல்யாணத்தில் நடக்கிறதா பார்த்துருப்போம். கல்யாணம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வரும்போது என்னென்ன பண்ணுவோம்? கல்யாணம் முடிஞ்சிட்டு வீட்டுக்கு வந்தனே என்ன பண்ணுவோமா, என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ள வந்தனே ஆரத்தி எடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையும். கல்யாணம் முடிஞ்சனே வீட்டுக்கு வந்தனே என்ன பண்ணுவோம்னு கேட்டனே ஷாக் ஆயிட்டேன். அது நைட்ல தான் நடக்கும், வீட்டுக்கு சாயங்காலம் வருவாங்கல்ல. இந்த மாதிரிலாம் வேற நம்மளை கூத்து விடுது, விஷம் விஷம் கூட வச்சு வீடியோ எடுக்கிறது பொழுது. அந்த டைம்ல ஆர்த்தி எடுக்கும் போது என்னென்ன நடக்குதுன்னு இப்ப பாருங்க. ஆர்த்தி எடுக்கிறாங்க மாப்பிள்ள, என்னமோ மிலிட்ரி கால் எடுக்கிற மாதிரி வெறப்பா நிக்கிறாரு. அவர் மிலிட்ரி மேனா என்னமோ. மாலையை போட சொல்றாங்க பொண்ணுக்கு, பொண்ணு வந்து மாலையை போடுது, ஸ்வீட் கொடுக்குது. அதுக்குற வாய் தரையா எப்படியா சாப்பிடுவது மாலை. அவருன்னா அப்படியே அப்படியே அப்படி தூக்கி போடுறாப்புல மக்களே ரொம்ப ஒரு சில மாப்பிள்ளைங்க வந்து போட்டோல வந்து ரொம்ப அழகா தெரியணும்னு சொல்லி போட்டோகிராஃபர் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்க மூஞ்சை வச்சு காட்டிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் இப்ப செய்யற வேலையை பாருங்களேன். பொண்ணு மாலையை போட்டு அவர் வெறப்பா போட்டோ போஸ் குத்துக்கிட்டே இருக்கிறாரு, போட்டோகிராஃபரை மட்டும் தான் பாக்குறாரு. ஆமா அசையில தலைய குனியா, தலைக்கு மேல தோப்பா வேற போட்டுக்கிற. திரும்ப பொண்ணு மாலையை பொண்ணுக்கு கழுத்துக்கு போடுறானா, பொண்ணு உடம்புக்கே போட்டான் மாலையா. ஒரு சில மாப்பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற குஷியில என்ன பண்றோம்னு தெரியாமலே ஒரு சில விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படி இந்த மாப்பிள்ள என்ன பண்ணிருக்கிறாரு பாக்குறீங்களா, கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற குஷியில பொண்ணுக்கு மாலைய போடுறதுக்காக வந்துட்டாரு, ஆனா அவருடைய பேண்ட் நாடாவை போடுறதுக்கு மறந்துட்டாரு. தலைவரே பொண்ணு மட்டும் பார்க்க வேண்டிய விஷயத்த ஊரே பார்க்குது அப்படின்னு யாரோ ஒருத்தங்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது. சிரிச்சுக்கிட்டே அப்படியே பேண்ட்டு தூக்கி நாடாவை கட்டுறாரு. அது கொஞ்சம் மறைமுகமாக கட்டக்கூடாதா, ஸ்டேஜ்லேயே கட்டிடுறாப்புல. ஐயோ ஐயோ அங்க அவங்க விழுந்துச்சு, இதுக்கப்புறம் கட்டும் போது என்னதுக்கு மறைமுகம், இதுக்கப்புறம் எதுக்கு மறைவு, அதுதான் ஓப்பனாக தெரிஞ்சிருச்சே. அடுத்து பார்ப்போம். ஒரு சில மாப்பிள்ளைங்க ரொம்ப அவசர அவசரமாக அவங்களுடைய கல்யாணத்துக்கு ரெடியாகி ஸ்டேஜுக்கு வந்துடுவாங்க. அப்படி ஒருத்தர் பயங்கர அவசரமாக வந்திருக்கிறாரு, எது வேணால் போடாமல் வரலாம், ஆனால் இவர் என்ன போடாமல் வந்திருக்கிறாருன்னு பாருங்களேன். கோட் போட்டு வந்துட்டாரு. ஐயோ இவ்வளோ அவசரத்தில் ஜிப்பு படம் வந்துட்டாரப்பா. ஓ எந்த விஷயத்தை முக்கியமாக மூடணுமே அது மூடாமல் வந்துட்டுக்கிறாருப்பா. ஒரு பயங்கர ஃபன்னியாக தான் இருக்குது இந்த சீரீஸை வந்து நம்ம ரொம்ப நல்லா கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ்லாம் பார்த்து நீங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக சிரிச்சிருப்பீங்க அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு வந்து நம்பிக்கையாகவே இருக்குது. நீ என்ன நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீடியோ பண்ண நாங்களே நிறையா வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோவோட பார்ட் டூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்டில் வந்து பார்ட் டூன்னு டைப் பண்ணி அடிச்சு காலி பண்ணுங்கள். ஒரு 150 கமெண்ட் வந்தாலே போதுங்க, நம்ம பார்ட் 2 ரிலீஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய்.